ஜஃப்ரா சீரிஸ் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன். மீன் எங்கேருந்து கொண்டு வராங்க? கடல்ல. ஓகே, 7000 வந்துட்டு ஏலத்தில் போயிட்டு இருச்சு. இந்த மீனை பாருங்க, வித்தியாசமா இருக்குது. அம்மா, இது என்ன மீன்? ஓ, முரல் என்ன? அதான் குத்துறன்னு சொல்லுவாங்க பாஞ்சி. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நான் வந்து ஜஃப்னாவில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கேன். இப்போ ஜஃப்னா சீரிஸ் ஒன்று செஞ்சுட்டுருக்கிறேன். அதில் வந்துட்டு இப்போ நான் வந்து பிளேஸ் வந்துட்டு குரு நகர் தான் வந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு மீன் சந்தை தான் போய்த்து நான் பார்க்க போகிறேன். மீன் மார்க்கெட் ஒன்று போய்த்து பார்ப்போம். அங்கே என்ன வகையான மீன்கள் இருக்குது, எப்படியெல்லாம் அதை கொண்டு வராங்க, அங்கே இருக்கிற மக்களோட பேசிவிட்டு அவங்களோட கருத்தை நான் எடுத்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த குருநகர் மீன் சந்தைக்கிட்ட தான் போக போகிறோம். இந்த பின்னுக்கு தான் இருக்குது. இப்போ நான் அப்படி போகிறதோடய வ்ளாக் கண்டினியூ போய்ட்டு நான் அவங்களோட பேசிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் தரேன். ஓகே, இனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்துட்டு குருநகர் மீன் சந்தரிக்கூடிய பிளேஸ். இங்கே போகிற வரலேருந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு சேர்ச் உண்டு. அடுத்து வந்துட்டு போட் ஃபுல்லாகவே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே மீன் பிடிக்க போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய படகுகள் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு போட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இப்போ அந்த பிளேஸில் வந்துட்டு ஃபுல்லாக அட்டை பண்ண அந்த கடல் அட்டை வளர்க்கக்கூடிய இடங்கள் தான் அது. ஃபுல்லாக வலை அடித்து அதோடு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த குடில் குடில் மாதிரி சேஃப் செஞ்சுக்க, அது வந்துட்டு அவனோட பாதுகாப்புக்கு. ஏன்னா ஒன்று ரெண்டு கடல் அட்டை களவெடுத்தாலே வந்துட்டு அவ்வளோ ஒரு பெருமதியாகும். அது நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த அண்ணா சொன்னார் வந்துட்டு 1 கிலோ அட்டை எடுக்கிறனாலே வந்துட்டு சில நேரம் 1 லட்சம் ரூபா தோக்கம் போகும்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒருத்தர் வராதிங்க. ஓகே, கண்டாலே பயமாக தான் இருக்குதா? ஓகே, இதுதான் வந்துட்டு குருநகர் மீன் சந்தை. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படியோ. ஓகே, நான் போய்ட்டு அப்படியே மக்களோட பேசுவோம். ஓகே, குருநகர் மீன் சந்தை நோக்கி தான் போய்த்துட்ருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு மீன் இறக்கி விற்றுட்டுருக்கிறாங்க. அதில் நிறைய பேர், அது ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஓகே, ஆனால் காகம் நிறையவே இருக்குது இந்த பிளேஸ்லலாம் வந்துட்டு. இறால் இந்த அறிக்கை வந்துட்டு கனவா, இது வந்துட்டு பிடிச்ச உடனே வந்துட்டு அந்த கலர் ஒன்று கக்கிடும். அதுவும் இறால். இது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது பாருங்க. என்னென்னு சொன்னால் அந்த ஏலம்னு சொல்லுவாங்க, மீன் ஏலம் போடுறதுண்டு. அந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கா, வீடியோ தான் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரில் காண்றேன். செம சிஸ்டம் ஒன்று பாருங்க. விலங்கு வந்து 7200 வந்து ஒருத்தர் ஏலத்தில் எடுத்திருக்கிறாரு. போட்டு பார்த்துருக்கிறேன் பாருங்க, 7200 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து 6000 போகுது. ஒவ்வொரு சைஸை பொறுத்து தான் கொடுக்குறாங்க. 7200 7200 ஐட்டம் போய்த்துட்டு இருக்கு பாருங்க. மீன் வந்துட்டு இது ஏலம் போட்டுருவாங்க. ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க மீனை வந்துட்டு. இது எவ்வளவு போனதுன்னு தெரியாது பாப்போம். இது எல்லாமே ஒரு வகை, ஒவ்வொரு வகையான மீன்கள். இல்லை, ஒரு வகையான மீன்களில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் போடுறாங்க. ஃபெஸ்ட்டுக்கு போடுறது 6000 ரூபா, அதே மாதிரி இது 6500 ரூபாய்க்கு போடுறாங்க பாருங்க. இது நிற்கிறவங்க யார் சரி அந்த ஒரு விலையொன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த விலைக்கு வந்துட்டு
யாருமே ஏலம் கேட்கலன்னு சொன்னால் அந்த மீனை வந்துட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்போ 7000 ரூபாய்க்கு போய்த்துட்டு இருக்குது ஏலம். ஏழாயிரமா, 7000 லிட்டர் வந்துட்டு நிற்கிது பாருங்கள் ஏலம். ஓகே, 7000க்கு வந்துட்டு ஏலத்தில் போயிட்டுருச்சு. ஓகே, நான் இப்போ அங்கால போயிட்டு பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குதுண்டு. இவ்வளத்தை வந்துட்டு கடல் இறால். அண்ணா இது எவ்வளோ அண்ணா கிலோ? 700. ஆ ஹா ஹா, வெளியில் ஒரு கிலோ இருக்குமா அண்ணா? கூட இருக்குமா? ஒரு கிலோ இருக்குமா? ஆ ஓகே. ஆ ஹா ஓகே, 700 ரூபா கடல் இறால். அதே மாதிரி இங்கெல்லாம் நண்டு விற்கிறாங்க. பாருங்க இங்கேயாலும் ஏலம் போய்த்துட்டு இருக்குது. இது வந்துட்டு இது வேறு வகையான மீன் தான் காணப்படுது இன்னைக்கு. ஆ, இது என்ன மீன் அண்ணா? ஆஹா ஆஹா, இது எல்லாமே எவ்வளோ கிலோ கொடுக்குறீங்களா? அப்படியே 250 ரூபா. இங்கேப்பா இவ்வளோ மீனுக்கு வந்துட்டு 250 ரூபா. இவ்வளோ மீன் கொடுக்குறாங்க வந்துட்டு 250 ரூபா. அதில் நண்டு இருக்குது, அதேமாதிரி மீன், இது இறால், அதேமாதிரி கனவா பாருங்க அந்த பிளேஸில் இருக்குது. ஏதோ அந்த போட் ஓட்டம்னு சொல்லியிருப்பார் வந்துட்டு கனவாவை பற்றி, சரியா? அண்ணா கனவா எவ்வளோ ஒரு கிலோ? 1300. அது பெரிய இதாண்ணா, இதை விட பெருசா? ஓட்டு கனவா. ரெண்டு ஒரே ப்ரைஸ் தானா? ஓகே, 1200 ரூபா அந்த கனவா மீன். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறால் தான் காணப்படுது. இதில் இருக்கிறது வந்து பெரிய இறால், மேலே இருக்கிறது இல்லாமல் சின்ன சின்ன இறால். இது நான் நினைக்கிற மாதிரி இருக்கு, அந்த கோல்ஃப் ஃபேஸில் நான் செய்வாங்க இஸ்ரோ வடன்னு, அதுக்கு இப்போ போட்டதோ தெரியல. இந்த அவ்வளோ நீட்டமாக சின்ன சின்னதாக இருக்குது. ஆமாம், இது என்ன மீன் அம்மா? கனவா. கலவா? கலவா. இது கிளறு மீன் பேர் தெரியாமா? சரியா தான். ஓகே, அம்மாட பேர் என்ன? ராஜேஷ். நீ இங்கே தானா ஜப்னாவா? மீன் எங்கேருந்து கொண்டு வராங்க? கடலில். அதாவது டெய்லி கொண்டு வருவாங்களா அந்த டைமுக்கு கடைக்கு? ஆஹாஹா, ஓகே அம்மா, நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே அம்மா. ஓகே, இங்கேயாலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வகையான மீன் இருக்குது. அதில் இந்த மீனை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது, பெரிய மீன். இந்த மீன் ஷேப் வந்துட்டு அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்குது பாருங்க. இது பாறையா? இது என்ன மீன்? இது பாறை மீன் சொல்றாங்க, அந்த அழகான மீன். சப்பே ஷேப்ல அப்படியே இருக்குது பாருங்க. இந்த ஒரு மீன் இருக்குது பாருங்க, அப்படியே வந்துட்டு கூறு அறிக்குது. அம்மா இது என்ன மீன்? ஓ, முரல் என்ன? அதான் குத்துறன்னு சொல்லுவாங்க பாஞ்சி. ஓகே, முரல் மீன். என்ன வந்துட்டு அந்த நாங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஜெஃப்னா வீடியோவில் ஒரு அண்ணா சொல்லுவார் முரல் மீன் வந்துட்டு அவ்வளோ டேஞ்சர், அவங்களோட அப்பாவுக்கும் வந்துட்டு முகத்தில் வந்துட்டு அப்படியே கீறி விட்டுச்சின்னு சொல்லி சொல்லுவார். நிறைய பேர் வந்துட்டு முரல் மீன் குத்தி இறந்ததாகவும் அவர் சொன்னார். இது ஃபுல்லாக வந்துட்டு மீன் ஏலத்தில் தான் போய்த்துட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கும் சரியான ஒரு ஐடியா இல்லை, மீன்களோட பேர் ஒன்றண்டு மீனை தான் தெரியும். நிறைய வகையான மீன்கள் காணப்படுது இந்த ஏரியாவில். இது வந்து நண்டு. சென்ன சிஸ்டம், அந்த கொத்து போடுவாங்க அந்த மாதிரி, அதேமாதிரி கரண்டு வச்சுட்டு அப்படியே போடுவாங்க அந்த பக்கத்தில். ஓகே, இன்ட்ரெஸ்டாக இருக்குது வந்துட்டு என்னென்னா அந்த ஏலம் போகிறது, அதையும் நான் வந்துட்டு காட்டுற பாருங்கள். இவன் வேற ஒருத்தர் போடுறீங்கல்ல, வேறொரு அண்ணா உண்டு.
கைஸ் பாருங்க கைஸ் வேற சத்தம் கத்துறாங்க. அந்த நண்டு கொஞ்சமும் அந்த மீன் வந்துட்டு 700 ரூபா போகுது கையிலும். ஓகே, இப்போ நான் அந்த பிளேஸ்ல வந்துட்டு இப்போ நான் போய்த்துட்டு இருக்கிறேன். இன்னொரு இடத்துலயும் வந்து ஏலம் நடக்குது. அந்த மீன் வாரத்தை பொறுத்து வந்துட்டு ஏலம் நடத்துறாங்க. அதாவது கடல்ல இருந்து கரைக்கு வாரத்தை பொறுத்து தான் நடத்துறாங்க. ₹700 சொல்றாங்க இவ்வளவு மீனுக்கு. இவ்வளவு மீன் 1000 ரூபாய். இந்த ஏலம் வந்துட்டு 1500 ரூபான்னு சொல்லி பேசுறியா, 1600 ரூபா ஆகுது இப்போ. ஓகே, 1700 ரூபா வந்துட்டு ஏலத்தில் போகுதுன்னு இவ்வளோ நண்டும் பாருங்க. இப்போ அடுத்த ஒரு இதோ இப்போ அடுத்த இதோட போட்டுறாங்க பாருங்க, ஃபுல்லாக துடிக்குது நண்டு எல்லாமே. ₹800 இருந்து போகுது பாருங்க. இவ்வளோ நண்டுக்கு 800 ரூபாண்டா, லேசான விஷயம் இல்லை. அந்த